மதிப்புமிக்க நமக்கு இருக்கிற ஜனநாயகத்தில் மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாட்டில் கடைசியாக இருக்கிற ஒரு வலிமைமிக்க கருவி என் உரிமை என்பது ஓட்டுதான், வாக்கு தான். அந்த வாக்கை நம்ம விற்றுறதுனால எந்த உரிமையும் நம்ம பெற முடியாமல் போயிருது. குடிநீரோ அல்லது சாலையோ தடையற்ற மின்சாரமோ வாழ்விடமோ எதுவுமே எதுவுமே நமக்கு இல்லை, இல்லை எதுவுமே இல்லை. அப்போ அந்த உரிமையை நம்ம ஒரே ஒரு தவறால் நம்ம ஒட்டுமொத்த உரிமையும் இழக்க வேண்டியதாக இருக்குது. நீ ரோட்டை சரியாக போட்டியான்னு நான் கேட்குறேன், நீ ஓட்டை காசு வாங்காமல் போட்டி நோட்டை வாங்கிட்டு தானே ஓட்டை போட்ட, இப்போ ஏன் ரோட்டை கேட்குறேன்னு அவன் கேட்குறான். நீங்கள் ரொம்ப எளிதாக தான் மக்களை பார்த்து வேட்பாளர்கள் பதவியில் இருக்கிறவர்கள் அஞ்சுகிற காலம் எப்போ வருதோ அப்போ தான் எல்லாமே சரியாக நடக்கும். அஞ்சுகிற காலம் எப்போ வரும்னா காசு எதாவது அங்கிட்டு கொண்டு போ, மக்கள் தங்கள் உரிமைக்காக வீதிக்கு வர தயாராக இல்லை. 200, 300, 500 காசுக்காக வந்து ஒரு வீதியில் வந்து போராடுற நிலைமை இருக்குன்னா அது வெக்கி தலைவணியும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், அதாவது புலன் விசாரணை அமைப்பு, சிபிஐ, வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறை, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அதிகாரங்களை பெற்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஆட்சியாளர்களின் விரல்களாயிடுச்சு. நான் நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கும், அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அது ஐயா மோடி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அது. இப்போ அதனால் அதை தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று, ஒரு கருத்தியல் புரட்சியின் மூலமாக ஏற்கனவே வாங்கி பழக்கப்பட்டவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தலைமுறையை தயார் செய்து காசு வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஊழல் லஞ்சம் பெறுவது குற்றம், யார் வாங்கினாலும் வாங்கலைனாலும் நான் என் வாழ்நாளில் இறுதி நொடி வரை வாங்க மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்று வளர்கிற ஒரு தலைமுறையை இன்றைக்கு நாம் தயார் செய்கிறோமோ அன்று தான் இது மாறுமே ஒழிய, இவ்வளோ காலம் பற்றி பரதாவை பற்றி பேசலை, இப்போ அவர்களுக்கு பேச வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளோ காலம் அவங்க காரில் நெருப்பு வைக்கலை, கட்சி அலுவலகத்தில் கொண்டு வீசலை, இப்போ அவர்களே வீசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாச்சு, பல ஆண்டுகளாக ஆண்டுருக்குறீங்க, இப்போ மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் 8 ஆண்டுகாலம் ஆட்சி செஞ்சுருக்கு. அந்த 8 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி நான் பணமளிப்பு பணத்தை செல்லாதுன்னு கொண்டு வந்தேன், அதனால் இவ்வளவு நன்மை வந்திருக்கு. நான் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை விதித்தேன், அதனால் நாட்டுக்கு இவ்வளவு நன்மை வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் தனியார்மயப்படுத்தினேன், அதானிட்ட கொடுத்தேன், அம்பானிட்ட கொடுத்தேன், எல்லாத்தையும் விற்றேன், அதில் இவ்வளவு எதையுமே சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, கேவலம் ஒரு இழிவான உணர்ச்சி ஒன்று இருக்குது, சாதி மதம், அதை தூண்டிவிட்டு அதான் இப்போ இருக்கிறது. யார் இஸ்லாமியர்கள் தலைவர், யார் தலைவர் சொல்லுங்கள், யார் தலைவர்? ஸ்டாலினோட கிளைக்கழகங்கள், திமுகவுடைய கிளைக்கழகங்கள், அதுக்கு தனித்த உரிமை இருக்கா? நான் பேசுறது அது பேசுமா? பேசாது. ஏன்னா டைரக்ட் கோச்சுப்பாரு, என்னை தூக்கிட்டு வேற நடிகரை போட்டார்னா என்ன, ஐயோ டைரக்ட் வர்றாரு அமைதியா இருக்கணும், இல்லைன்னா நம்மளை மாத்திட்டு வேற ஆளை பாதிப்படம் எடுத்தா கூட தூக்கி வச்சுட்டு வேற ஆளை வச்சு எடுப்பாரு. பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணும்ல, ஏதோ ஒரு சீட்டு அரை சீட்டு கொடுப்பாரு, அதுவும் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நான் வெல்றேன் வெல்லலை. ஆனால் இந்த மக்களுக்கான மாமன்ற உறுப்பினர், மாநகர தந்தை என் பிள்ளைகள் தான். நீ 5 வருஷம் பதவியில் இருப்ப, எங்கள் ஆயுள் முழுக்க நாங்கள் அந்த வேலையை செய்வோம். நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் ஒரு கவுன்சிலர் என்ன செய்யணுமோ அதை என் பிள்ளை செய்வாங்க. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.